minalinisay.my. ஞாயிற்றுக்கிழமைப்பொழுது உங்களை உற்சாகப்படுத்த நாங்க ரொம்ப ரொம்ப தேரா காத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வருஷத்துல காலை 11:30 உங்களுக்கு தெரியும் இசை டாட் மை. நம்ம கலைஞர்களும் இன்று பல படைப்புகள் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு பார்த்தா நமக்காக மணி வில்லன்ஸ், புவனேஸ்வரி மற்றும் ஸ்டீவன் சிவா, ஆமா நிறைய பாடல்கள் வந்து பாட போறாங்க. சரி, தொடக்கமாக இன்றைய நிகழ்ச்சியில யார் வரப்போறா அப்படின்னா நம்முடைய மணி வில்லன்ஸ் மற்றும் புவனேஸ்வரி வரப்போறாங்க. உசுர கரைச்சி, ஆமா இந்த பாடலுக்கு ரொம்ப அழகா இசை கொடுத்திருக்காரு ஆர் லாரன்ஸ். மணி வில்லன்ஸ் வரிகளை கொடுத்திருக்காரு. இந்த பாடல பாத்தீங்கன்னா புவனேஸ்வரி மற்றும் சிவா பாடி இருப்பாங்க. இப்போ நமக்காக மணி வில்லன்ஸ் மற்றும் புவனேஸ்வரி பாட போறாங்க, கேட்கலாம். மனசுக்குள்ள வேகமா மழையடிச்சு தூவுற கொளவ சத்தம் போலதா கும்மி அடிச்சு போகுற உசுறு கரைச்சு ஆழமா தாக்குற இருக்கி அடிச்சு காம இருந்தா கூட சுத்தமா மாத்துற ஏ விரல விரல் காத்துற முழாயில அறிஞ்சுக்கிட்ட உனக்குள்ள உசுர கரைச்சு கேக்கையில் மனம் கலஞ்சி போகுற கொலுசு சத்தம் கேக்கையில் வழி மறந்து ஆடுற உசுரக்கரைச்சு ஆழமா தாக்குற இருக்கி அடைச்சு கருவறைய மாத்துற வாழும் வரைக்கும் வாழ்க்கை முழுதும் உன்ன மட்டும் கேட்குற பேசி பழக காத்து கிடக்க மனசுக்குள்ள வேகமா மழையடிச்சு தூவுற கொலவ சத்தம் போலதா
கும்மி அடிச்சு போகுற உசுர தரிச்சு ஆழமா தாக்குற இருக்கி அடிச்சு ஆமா உசிர கரைச்சி ரொம்ப அழகா ஒரு பாடல் கொடுத்திருந்தாங்க நமக்காக மணிவிலன்ஸ் மற்றும் புவனேஸ்வரி. சரி மணிவிலன்ஸ் கொஞ்ச நேரம் இருங்க, எல்லாருக்கும் சவால் கொடுப்பேன். அந்த மாதிரி இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு சவால் இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் 900 மேற்பட்ட பாடல் வரிகள் கொடுத்திருக்கீங்க. ஆமா, இப்ப ஒண்ணு சேர்த்துக்கோங்க, எங்களுக்காக ஒரு பாடல் வரி வேணும் சரியா? உங்களுக்கு வந்து ஒரு ஒரு சொல் கொடுப்போம், அதை மையமா வச்சு ஒரு ஒரு அழகான கவிதை எங்களுக்கு சொல்லணும். ஆனா இப்ப சொல்ல வேணாம், உங்களுக்கு யோசிக்க கொஞ்சம் நேரம் கொடுக்கறோம். சவாலுக்கு நான் ரெடி. சரி, அதை கொடுக்க நானும் தயாரா இருக்கேன். பிரிவு, இதை வச்சுதான் நீங்க ஒரு அழகான வரிகள் உருவாக்கணும். பிரிவு அப்படின்னா காதலா இல்ல? நிறைய பிரிவு அப்படின்றது நிறைய பிரிவுகள்ல வரும். எந்த பிரிவை நீங்க சொல்றீங்க? இதுல எந்த பிரிவு வேணா நீங்க எடுத்துக்கோங்க. சரி, பிரிவு அப்படின்னாலே அது பெரிய வலி இல்லையா? அந்த வழியை நீங்க எப்படி சொல்ல போறீங்க? காத்திருக்கோம். சரியா? கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப நன்றி. நன்றி. இசை டாட் மை நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம கலைஞர்கள் பாடல்களை வழங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பாடல் பார்த்தீங்கன்னா, இந்த பாடல் எத்தனை முறை கேட்டாலும் இப்போதான் நேற்று இசையமைச்சது போல இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அழகான பாடல் அப்படின்னு சொல்லலாம். அல்லாரி பூவி, இந்த பாடலை நமக்காக வழங்க மணிவிலன்ஸ் மற்றும் புவனேஸ்வரி தர காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பாடலுக்கு பார்த்தீங்கன்னா மன்சர் சிங் வந்து இசையமைச்சிருக்காரு, மணிவிலன்ஸ் இதற்கும் வரிகளை கொடுத்திருக்காரு. சரி, இப்போ வாங்க மணிவிலன்ஸ் மற்றும் புவனேஸ்வரி. I'm not afraid to die.
அல்லாரி பூவை நீ. ஆமா, இந்த பாடல பாத்தீங்கன்னா இருவரும் ரொம்ப ரொம்ப அழகா பாடியிருந்தாங்க. இந்த பாடல் கேட்டாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வரக்கூடிய ஒரு நபர் பாத்தீங்கன்னா நம்ம கே.கே. கண்ணா தான். சரி, இப்போ அடுத்த கலைஞர் யாரு வரப்போறாங்க அப்படின்னா, கலப்படம் தொடங்கி பல வருடங்களாக ஆர்டிஎம் நிகழ்ச்சியில வந்து இவர் பாடியிருக்காரு, நம்முடைய கலைஞர், மூத்த கலைஞர் ஸ்டீவன் சிவா. அழகு வடிவான அன்பே என் அருகே ஓடிவா, அமுத தமிழில் உருவான ஒரு கீதம் பாடிவா. அழகு வடிவான அன்பே என் அருகே ஓடிவா, அமுத தமிழில் உருவான ஒரு கீதம் பாடிவா. உன் அழகிய அள்ளிகள் வைத்து என்னை கொள்ளவா, என் அன்பே அமுதே என்று ஒரு பாடல் பாடிவா. உன் அழகிய விழிகள் வைத்து என்னை கொள்ளவா, என் அன்பே அமுதே என்று ஒரு பாடல் பாடவா. அழகு வடிவான அன்பே என் அருகே ஓடிவா, அமுத தமிழ் உருவான ஒரு கீதம் பாடிவா. அந்த வானம் பூமி இல்லாது போனால் நானும் நீயும் இல்லையே, இந்த மலர்களும் வண்டும் இல்லாது போனால் வாசம் எங்கும் இல்லையே. அந்த வானம் பூமி இல்லாது போனால் நானும் நீயும் இல்லையே, இந்த மலர்களும் வண்டும் இல்லாது போனால் வாசம் எங்கும் இல்லையே. கலையின் அழகே வாவாம் உன் அழகு வடிவான அன்பே என் அருகே ஓடிவா, அமுத தமிழில் உருவான ஒரு கீதம் பாடிவா. வண்ணத்தோகை கொண்ட மயிலை போல நடனம் ஆடி என்னை கவர்ந்தாய், மனமென்னும் மேடைக்குள்ளே வந்து பூவும் குயிலாய் நீ வந்தாய். வண்ணத்தோகை கொண்ட மயிலை போல நடனம் ஆடி என்னை கவர்ந்தாய். வானம் வாடியே வாவாம் ஒரு கானம் பாடியே நான் அழைப்பேன், வானம் வாடியே வாவாம் ஒரு அழகு வடிவான, அழகு வடிவான அன்பே என் அருகே ஓடிவா, அமுத தமிழில் உருவான
ஸ்டீவன் சிவா கொண்டு இந்த பாடலை கேட்டோம். சரி, அடுத்து நமக்காக பாடலை வழங்க ராக் ஸ்டார் அப்படின்னு அவங்க இன்ஸ்டாகிராம்ல பதிவு செஞ்சிருப்பாங்க. அந்த ராக் ஸ்டார் தான் அடுத்து பாட போறாங்க. ஏங்குகிறேன், ஆமா, இந்த ஒரு அழகான பாடல் தான் நமக்காக ஹெலன் பாட தேர காத்துக்கிட்டு இருக்காங்க. Thank you.
isai.mind. ஜெய் ராகவேந்திரா இசை அமைப்பில் கௌரி ஆறுமுகம் கொண்டு வந்த பாடல் ரொம்ப ரொம்ப அழகா ஹேலன் வந்து பாடியிருந்தாங்க. சரி, இப்ப அடுத்ததாக கலைவாணன் சந்திக்க போறோம். பினேங்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு கலைஞர். சரி கலைவாணன், பினேங்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் பாத்தீங்கன்னா இசை டாட் மைல வந்து பாட வராங்க நிறைய கலைஞர்கள். வந்து இந்த இசை டாட் மை வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த வரிசையில நீங்களும் நிறைய பாடல்கள் கொடுத்திருக்கீங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நட்புக்காக பாடாத நான் அந்த பாடல், இன்னும் நிறைய பாடல் கொடுத்துருக்கீங்க. சரி, அடுத்து என்ன பாடல் வெளிவர காத்துக்கிட்டு இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. இப்போ தொடர்ச்சியா வந்து சில மூவிஸ்க்கு பாடியிருக்கேன். ஹரிமாறன் இசையில வந்து மூணு படத்துக்கு பாடியாச்சு. ஒன்று ரெடியா இருக்கு, வெயிட்டிங் ஃபார் ரிலீஸ் ஆக்சுவலி. அப்புறம் என்னோட சொந்த ப்ரொடக்ஷன்ல ஒரு பாடல் வரப்போகுது, வினேஷ்குமாருக்கு ஒரு பாடல் ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்படி நிறைய பாடல்கள் காத்து கொண்டிருக்கு. ஆமா, வினேஷ்குமார் அப்படின்னு சொல்லும் போது நிறைய கலைஞர்கள் பிணையங்கள இருந்து வந்திருக்காங்க. அந்த வரிசையில வினேஷ்குமார் நீங்க இந்த மாதிரி நிறைய கூட்டணியில பாடல்கள், ஒரு 12 பாடல்கள் இருக்குமா நீங்க பாடின பாடல்கள்? ஆமா. சரி, இப்ப அடுத்து எனக்கே தெரியலங்க என்ன சொல்றதுன்னு, ஏன்னா அந்த பாடல் தான் பாட போறாரு உங்களுக்காக. எனக்கே தெரியவில்லை, பூவேந்திரன் மற்றும் எம் ஃபாரிட் வரிகளை கொடுத்திருக்காங்க. திலீப் வர்மனும் நம்முடைய கலைவாணனும் இணைந்து பாடிய பாடல் திலீப் வர்மன் இசையில் கேட்கலாம். Thank you.
இதை சொன்னாலும் தீராறு எந்த ஆசைகள் எனக்கே தெரியவில்லை எதுவும் புரியவில்லை விழியில் வழியும் நீரும் எதனாலே எனக்கே பிறந்தவளே எனக்குள் உறைந்தவளே இயங்கும் மனதை நீயும் அறிவாயா என் நேரமும் என் நெஞ்சிலே உன் ஞாபகம் என் நேரமும் என் கண்களில் நீதானடி இதுதான் என் இளமை உனக்கே என் இளமை உனக்கே நம்முடைய கலைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதமான இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுது ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு கலைஞரும் பாடக்கூடிய பாடல்கள் எல்லாம் நம்ம நாட்டு பாடல்கள், ரொம்ப பெருமையாக இருக்குது அதை சொல்லும்போது. சரி, முதல்ல ஒருத்தருக்கு ஒரு சவால் கொடுத்துருந்தேன், நம்முடைய மணி வில்லன்ஸ். அந்த சவாலை எப்படி சமாளிச்சிருவாரா? சரி, இப்போ நம்ம கேட்கலாம். மணி வில்லன்ஸ் சொல்லுங்க. முத கொடுத்துருந்தேன், அதாவது பிரிவு அப்படின்ற ஒரு சொல்லுக்கு ஒரு அழகான கவிதை வரிகள் கொடுக்கணும்னு. ஆமா, ரொம்ப குறுகிய நேரம். ஆமா, என் மூளைக்கு எட்டுனதை வச்சு எழுதியிருக்க ஒரு நான்கு வரிகள்ல. நான்கு வரிகள்ல காத்துக்கிட்டு இருக்கோம், சொல்லுங்க. கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளை, சொந்தம் பந்தம், காதலும் நண்பனும், இவை எல்லா உறவும் பிரிந்த பின்மே அருமை உணரும். வாவ், ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. அங்க பிரிவு அப்படின்னாலே ஒரு வழி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? பிரிஞ்சு பார்த்தாதான் அதோட வழி தெரியும்ல. இந்த உறவுல வந்து தூரம் அப்படி இருக்கு. தூரமா இருந்தா ரொம்ப இனிப்பா இருக்கும் அந்த உறவு, பிரிஞ்ச பிறகுதான் வழியா இருக்கும். அதுதான் வந்து அந்த பிரிவே இருக்கக்கூடாது, எல்லாரும் சந்தோஷமா ஒன்னா ஜோரா இருப்போம், ஜோரா இருப்போம். ஆமா, அடுத்த முறை யார் எத்தனை பாடல் எழுதிருக்கேட்டா 900 இல்ல 901 சொல்லணும். ஏன்னா இங்க ஒரு கொடுத்துட்டீங்க பாருங்க, சேர்த்துக்கிறேன். சரி, இதை நாங்க அடுத்த பாடல பாக்கலாமா? காப்பிரைட் வாங்கிட்டு இருக்கு. சரி, ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப அழகா அந்த பிரிவுக்கான ஒரு கவிதை சொல்லியிருந்தீங்க. ஆக அந்த வரிசையில இன்றைக்கான இசை டாட் மை, ஒவ்வொரு வாரமும் காலை 11:30 மின்னலின் இசை டாட் மை நிகழ்ச்சி கேட்க மறந்துடாதீங்க. இது முழுக்க முழுக்க உள்ளூர் அதிரடி.